ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரீத்து டயட்ஸில் சூப்பரான பால் பேட்மிட்டனுக்கு தேவையான மட்டையும், அதாவது செட்டில்டும் பாலும் செய்ய போகிறோம். சூப்பரான இந்த பாரம்பரிய விளையாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த அழகான விளையாட்டு விளையாட தேவையான பேட் செய்கிறதுக்கு ஒயிட் கலர் கிளேவும் எல்லோவும் நான் எடுத்திருக்கேன். நீங்களே எடுத்துக்கங்க. நான் எப்படி செய்கிறேனோ அதே போல் பார்த்து நீங்கள் செய்துக்கலாம். இந்த விளையாட்டு வந்து பாரம்பரிய விளையாட்டுன்னு சொன்னேன்ல, இதை பற்றி யாருக்காவது தெரியாமல் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பாரம்பரிய விளையாட்டு நான் ஏன் சொன்னேன்னா, 1856 தஞ்சை ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க இதை வந்து விளையாடியதாக நமக்கு வந்து வரலாற்று குறிப்பு வந்து இருக்குது. தமிழ்நாட்டில் இருந்து தான் இந்த ஆட்டம் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போயிருக்கு. பால் பேட்மிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில், அதாவது ஆங்கிலத்தில் சொன்னாலும் கூட இதனுடைய உண்மையான அழகான தமிழ் பெயர் வந்து பூப்பந்தாட்டம். பூப்பந்தாட்டம்னு சொன்னால் அழகாக தானப்பா இருக்குது. இப்போ நம்ம வந்து பேட் செய்கிறதுக்கு ஒரு ரிங்கு போல் செய்துட்டோம், அதை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வந்து பேட்டை பிடிக்கிறதுக்காக ஒரு அழகான பிடியும் செஞ்சுருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடியை எடுத்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு குச்சி ஒன்று வச்சுருக்கேன், அப்போ தான் ஸ்டிப்பாக நிற்கும். அழகாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம்ல, வலை போல் இதில் நம்ம வந்து செட் பண்ணணும். வலை செட் பண்ணுறதுக்கு ஒயிட் கலர் கிளே வந்து நான் எடுத்திருக்கேன். இதை இதே போல் அழகாக வச்சுட்டு இந்த சைடும் அந்த சைடும் மிச்சம் உள்ளதெல்லாம் அழகாக நம்ம எடுத்துடலாம். அவ்வளவு தான், ரொம்ப ஈஸியாக அழகாக செய்துட்ருக்கேன் பாருங்கள். இந்த பாரம்பரிய விளையாட்டை நம்ம எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது. விளையாட்டு வந்து நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பாரதியாருடைய பாட்டில் கூட, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு சொல்லிட்டு அழகாக வந்து அந்த பாடல் வரிகள் இருக்கும். அதே போல் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. எப்போவுமே உங்களோட கூட அன்பாக இருக்க ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் வந்து திட்டக்கூடாது. அன்பாக தான் நடந்துக்குன்னா உங்கள் மனசு வலிக்கிறது போல் எதுவும் நீங்கள் செய்யக்கூடாது. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பரான பேட்மிட்டன் விளையாடுறதுக்கு பேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நானும் விளையாட ஆரம்பிச்சிட்டேன். என் கூட யாரெல்லாம் விளையாட வர போகிறீங்க? அடுத்து வந்து பிங்க் கலரில் ஒன்று நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பிங்க் கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஒரே கலரில் தான் செய்யணுன்றதெல்லாம் இல்லை, வெவ்வேறு கலரில் செய்தால் கூட ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பியூட்டிஃபுல்லான இந்த பேட்மிட்டனுக்கு தேவையான பாலும் பேட்டும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரீத்து டயட்ஸில் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சது போல் இருக்குது. இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோ வேணும்னு கேட்டால் கூட அதை நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்வோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பால் வந்து செய்துக்கலாம். பால் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பிளாக் கலரில் பால் எடுத்திருக்கேன். இதில் மேலே வந்து ஒரு டிசைன் போல் போட்டால் தான் பால் வந்து அழகாக இருக்கும். அந்த டிசைனை நம்ம வந்து இதில் செய்துக்கலாம். நிறைய விளையாட்டுகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. விளையாடுறதுனாலே பொதுவாகவே ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்ம உடல் நலத்துக்கும் நம்மளுடைய பிரெயின் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்க தான் விளையாடணுன்றதுலாம் கிடையாது, பெரியவங்க கூட நேரம் கிடைக்கும்போது விளையாட்டில் ஈடுபடலாம். ரொம்ப ரொம்ப அது மனசுக்கு இதமாக இருக்கும், நம்மளுடைய டென்ஷன்லாம் மறந்துடும். எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதுக்கு விதிமுறைகள் இருக்கு இல்லையா? சென்ட்ராக வந்து வலை கட்டுவாங்க, அந்த சைடு இந்த சைடு இருந்து தான் விளையாடணும். இப்போ அருமையாக அழகாக வந்து அந்த கேட் வந்து ரெடி பண்ணியாச்சு, விளையாட ஆரம்பிச்சிடலாமாப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான விளையாட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்வையாளராக இருக்க போகிறீங்களா, இல்லை என்னோட சேர்ந்து விளையாட போகிறீங்களா? அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. நம்ம சேனலை மறந்துடாதீங்க. உங்கள் சப்போர்ட் இல்லைன்னா இந்த சேனலை நடத்த முடியாது. நாங்கள் தொடர்ந்து உங்களோடு இணைந்திருக்க ஒரே ஒரு அன்பான கையால் ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.